இப்போ ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு ஒரு கதை. ஒரு அந்த காலத்தில் திருடுறதுன்னிட்டே சில ஃபேமிலிஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க தொழில் குலத்தொழிலே திருடுறது தான். அப்போ ஒரு தவப்பன் வந்து திருடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய மூத்த மகன் வந்து கேட்குறான் ஒரு நாள், இப்போ உனக்கும் வயசாகிட்டே போகுது, எனக்கும் வயசாகிட்டு போகுது, நீ இன்னும் இதுவரைக்கும் எனக்கு திருட கற்றுக் கொடுக்கலையே, நீ போகிறா திருடிட்டு வரா, உனக்கு பிறகு நான் தானே இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படி திருடுறது நீ எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையே நீ சொல்லி கேட்குறான். அப்போ இந்த திருடன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சரி இன்றைக்கி நான் திருட போகும்போது நீ என் கூட வா, திருட்ட படிச்சுக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு ரூமில் இரும்பு பெட்டி, பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த திருடன் வந்து ஏதோ கள்ளச்சாவி போட்டு சாமர்த்தியமாக திறந்துடுறான். திறந்தோடனே திறந்துட்டு அவன் அந்த மகனை பார்த்து, அப்பா உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கட்டுன்னு சொல்கிறான். அந்த மகன் வந்து இரும்பு பெட்டிக்குள்ளே நுழைஞ்சி அவனுக்கு வேண்டிய நகைகள் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு துணியாக ஒரு மூட்டையில் கட்டி கட்டுறான். இந்த தகப்பை என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், அவனை அப்படி அந்த இரும்பு பெட்டி அப்படியே வச்சு பூட்டியை வச்சுட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் ஓடிடுறான். இவன் மகன் உள்ளே மாட்டிக்கிட்டான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா ஒரு தகப்பன் வந்து எனக்கு திருட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள வழி பண்ணிட்டான். சத்தம் போட்டு கூப்பிட முடியாது, கூப்பிட்டான்னா க்ளோஸ் பண்ணிடு, நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணனே தெரில, இருட்டுகள் அப்படியே உட்காந்துட்டுருக்கான். கொஞ்சம் நேரம் கழிப்பு பிறகு விடியவும் ஆரம்பிச்சிட்டுது. அங்கே அந்த வீட்டுக்கெல்லாம் நடமாட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வரான். வேலை பெருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், ஒரு பூனை வந்து சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை பரண்டுறான். பரண்டிட்டு பூனை கூப்பிடுற மாதிரி பூனை மாதிரி சத்தம் போடுறான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால், முதலாளியம்மா தான் வந்து தெரியாமல் அவசரத்தில் பூனையை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போலன்னு சொல்லி அவள் நினச்சி பார்த்தானா, அங்கே இரும்பு பெட்டியில் சாவி வேற தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அவள் அப்படியே திறந்துடுறான். இவன் அதான் சான்ஸ்னு சொல்லி இவன் உள்ளேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த மூட்டையோட தப்பி ஓடி வீட்டுக்கே போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து தகப்பனை பிடிச்சி திட்டு திட்டு நீ திட்டுறான், என்னப்பா என்னை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள வழி பார்த்துட்டான்னு சொல்லி. அப்போ அவன் சிம்பிளாக சொல்கிறான், இப்படி தான் பா திருடருக்கு கற்றுக்கிடணும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். இப்போ இது சும்மா ஒரு வேடிக்கையான கதை தான். பட் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி நம்மளை வச்சு பூட்டிடுவான், நம்ம என்ன மாதிரி தப்பி வரணுங்கிறலாம் பிளான் எல்லாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து நமக்கு தோணும். இப்போ அந்த நேரத்தில் என்ன சொன்னால், அவன் திருடன் தான், பட் இருந்தாலும் அவனுக்கும் அது வேலை செய்யுது. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது அப்படி வேலை செய்யுது. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடு வந்து கிராமம். நாங்கள் வீடு ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே தான் வீடு இருக்கும். ஒரு 2 ஏக்கர் இருக்கும் பெரிய தோட்டம். அதுக்கு மத்தியில் எங்கள் வீடு. அதுக்கு அந்த தோட்டத்தில் பின்னால் ஒரு வாசல் இருக்கும், முன்னால் ஒரு வாசல் இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம். அது அங்கே சுற்றிட்டு தோட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் என்ன சொல்லி சொன்னால், அவசரம்னு சொல்லி நான் அந்த தோட்டத்தினுடைய பின் வாசலை திறந்து அப்படி பின்வாசல்லையே ஸ்கூலுக்கு, அப்போ ஸ்கூலுக்கு போகிற வயசு, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், 7ஆம் கிளாஸ் இல்லை 8ஆம் கிளாஸ் படித்த நேரம். அப்போது அந்த நேரத்தில் அந்த நாய் என்ன சொன்னால், என் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டு. நான் பொதுவாக எப்போவுமே இந்த முன் வழியாக தான் போவேன், பின்னால் வழிகளே போகிறதில்லை. அன்றைக்கி ஒரு அவசரம் சொல்லி அந்த சைடில் போனேன். ஏன்னா அந்த வழியாக போனேன்னு சொன்னால் 2-3 தெருக்களை கிராஸ் பண்ணி போகணும். முன் வாசலே போனேன்னா தெருக்கள் கிராஸ் ஆகாது. ஏதோ அவசரத்தில் போயிட்டேன். இந்த நாய் என் பின்னாலே வந்துட்டு இதை விரட்டி விரட்டி பார்த்தான்னு சொன்னால், இது போகிற மாதிரி தெரில. இது என்னையை லீட் பண்ணி என்னையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் உண்டு. நம்ம நாயை விடாது, கடிச்சிடுவோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே கூட போகிறேன். இது நம்ம சொல்கிற கேட்குற மாதிரி இல்லை, அது நம்மளை லீட் பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி முதல் தெருவுக்குள்ளே போனோடனே ஒரு 10-15 நாய்கள் சரௌண்ட் பண்ணிட்டு.
அவ்வளோ கொலவெறியோடு வந்து நிற்கு பாஞ்சு நிற்குது. இப்போ நான் நம்ம நாய் தொலைஞ்சது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நான் வந்து ஒதுங்கி நிற்கிறேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? எப்படிப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே அன்போடு கேட்குற மாதிரி இந்த நாய், நம்ம நாயை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், எல்லா ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு அப்படி ரவுண்ட் பண்ணுது, வாழையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ இந்த கொலவெறியோட வந்த நாய்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா அதெல்லாம் கடித்து குதிரையிலான்னு வந்தோன்னா இது அன்பை பொழியுதான்னா அதுக்கு ஒன்றும் பண்ண தெரில. அப்போ அது வந்து ஒரு மாதிரி உரிமையிட்டு நிற்குது, ஆனால் எதுவுமே கடிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இது அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு சின்ன கேப் கிடச்சிது, அந்த கேப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே எஸ்கேப், தப்பி ஓடி ஒரு கடி கூட வாங்காமல் தப்பி ஓடிட்டு. இப்போ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு அனிமலுக்கே அந்த டோட்டல் மைண்ட் வேலை செய்யுது.